Hi students, this is Alex here. Example 3.5. Find the condition that the roots of cubic equation irukku. Idu vandu the ratio p is to q is to r appdi koduthirukanga. Ipo idu vandu ratio vandu p is to q is to r irukku appadina idu vandu actual root vandu some proportional times irukum. So actual roots are namm vandu oru lambda time eduthu padikalam. So p lambda Q lambda R lambda அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம கான்செப்டோட சேர்த்து பார்க்கலாம். சப்போஸ் இப்போ நமக்கு ஜென்ரலாக ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் கியூப் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி எக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும். இந்த மோனோமிக் ஈக்குவேஷனாக ரிடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிவைடட் பை ஏ போடுவோம். ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் பி பை ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி பை ஏ எக்ஸ் பிளஸ் டி பை ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். இது வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா இன்டு எக்ஸ் அப்படின்னு வரும். அடுத்தது மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இதுதான் வந்து நமக்கு ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் ஆஃப் த இக்குவேஷன் அண்ட் த கோஎஃபிஷியன்ட். ஸோ இது ஈக்குவல் டு ஜீரோ இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அப்படின்றது மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா அப்படின்றது மைனஸ் பி பை ஏ. பட் இங்க இருக்கிற பி பை ஏக்கு பதில் நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல இங்க ஏன்னு இருக்கு. இது ஆல்ரெடி மோனோமிக் ஈக்குவேஷன் தான், அதனால டைரக்டா இதை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பி பை ஏ தான் இந்த ஏ. ஸோ இதை வந்து ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வரணும் இல்லையா, நான் டைரெக்டாகவே இதை எழுத போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் ஏ அப்படின்னு போட்டாச்சு, நான் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா, அதாவது ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா அப்படின்றது இங்கே இருக்க சி பை ஏ. பட் நமக்கு கொஸ்டினில் வந்து இந்த இடத்துல பி அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பி. தேர்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா வந்து மைனஸ் சைனோட இருக்கு, அது வந்து மைனஸ் சி. இப்ப நமக்கு இந்த மூணு ஈக்குவேஷன் இருக்கு. இப்ப கொஸ்டின்ல வந்து ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரூட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ பி டு கியூஸ் டு ஆர் அப்படின்னும் போது நம்ம இதை தான் ரூட்ஸா எடுத்திருக்கோம். ஸோ நம்மளோட ப்ராப்ளத்தில் இதுதான் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா. ஸோ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல பி லாம்டா பிளஸ் கியூ லாம்டா பிளஸ் ஆர் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு வரும். அதேமாதிரி அடுத்தது ஆல்ஃபா பீட்டாக்கு பி லாம்டா இன்டு கியூ லாம்டா பிளஸ் கியூ லாம்டா இன்டு ஆர் லாம்டா பிளஸ் ஆர் லாம்டா இன்டு பி லாம்டா ஈக்குவல் டு பி அப்படின்னு வரும். தேர்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது பி லாம்டா கியூ லாம்டா ஆர் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் சின்னு வரும். இதில் இந்த மூணு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன் டூ த்ரீ இருக்கு. இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து லாம்டாவை காமனாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு வரும். அப்போ லாம்டாவோட வேல்யூ மைனஸ் ஏ பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் அப்படின்னு வந்துருச்சு. இதே தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்தால் இது வந்து பி கியூ ஆர் இன்டூ லாம்டா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் சின்னு இருக்கு. அப்போ இதுலேருந்து லாம்டா கியூப் வந்து மைனஸ் சி பை பி கியூ ஆர். இப்போ நமக்கு இங்கே லாம்டா கியூப் இருக்கிறனால இங்கேயும் லாம்டா கியூப் இருந்தால் நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ நான் இந்த சைடு லாம்டா கியூப்னு போட்டால் இது வந்து ஏ கியூப்னு ஆகிடும், மைனஸ் சைன் அப்படியே தான் இருக்கும், பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஹோல் கியூப் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம இதுவும் லாம்டா கியூப் இதுவும் லாம்டா கியூப் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு மைனஸ் ஏ கியூப் பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஹோல் கியூப் ஈக்குவல் டு மைனஸ் சி பை பி கியூ ஆர் அப்படின்னு வரும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஏ கியூப் பி கியூ ஆர் ஈக்குவல் டு சி இன்டு பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் ஹோல் கியூப் அப்படின்னு வரும். இதுதான் உங்கள் கேட்டிருக்க கண்டிஷன்.